மக்களை வசியம் செய்ய அவர்கள் குடிக்கும் பானத்தில் மாதவிடாய் ரத்தத்தை கலக்கும் விசித்திர பழக்கம். பெண்களின் மாதவிடாய் ரத்தம் குறித்த பல நம்பிக்கைகளும் கட்டுக்கதைகளும் பண்டைய காலமும் முதல் இப்போது வரை நிலவி வருகிறது. பெண்களின் மாதவிடாய் ரத்தம் தொழுநோயை குணப்படுத்தும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் இது போன்ற பல நம்பிக்கைகள் பெண்களின் மாதவிடாயை சுற்றி பண்டைய காலத்தில் இருந்தது. இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கும். பெண்களின் மாதவிடாயின் போது வெளிப்படும் இரத்தத்திற்கு பல அற்புத சக்திகள் இருந்ததாக நம் முன்னோர்கள் நம்பினர். இந்த பதிவில் மாதவிடாய் இரத்தத்தை பற்றி இருந்த வினோதமான நம்பிக்கைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். மாதவிடாய் குறித்த நம்பிக்கைகள் ரோமானிய இயற்கையிலான பிளினி தி எஸ் எல்டர் மாதவிடாய் குறித்து திகிலூட்டும் பல கருத்துக்களுக்காக அறியப்பட்டவர். அவரின் கருத்துக்களின்படி மாதவிடாயில் இருக்கும் பெண்ணுடன் உறவு கொண்டால் புதிய ஒயின் கூட புளிப்பாக மாறும், பயிர்கள் வாடி போகும், பூச்சிகளை கொன்றுவிடும், தோட்டங்களில் விதைகளை காய வைக்கும், மரங்களில் பழங்களை உதிர வைக்கும், கண்ணாடியின் பிரகாசமான மேற்பரப்பை மங்கச் செய்கிறது, எஃகு விளிம்பை மங்கச் செய்கிறது, தந்தத்தின் ஒளி தேனீக்களை கொன்று இரும்பு மற்றும் வெண்கலத்தை துருப்பிடித்து காற்றை நிரப்ப ஒரு பயங்கரமான வாசனையை ஏற்படுத்தும் என்று கூறினர். மாதவிடாய் இரத்தம் தொழுநோயை ஏற்படுத்தி குணப்படுத்தும். இடைக்கால ஐரோப்பியாவில் உள்ள மக்கள் மாதவிடாய் இரத்தத்தை ஏவாளின் சாபம் என்று கருதினாலும் இது தொழுநோய் போன்ற ஒரு தீவிர நோயை குணப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த விஷம் என்று நம்பினர். ஆண்களுக்கும் மாதவிடாய் சில இடைக்கால கிறிஸ்தவ அமைப்புகளும் அறிஞர் வில்லிஸ் ஜான்சனும் ஒவ்வொரு மாதமும் யூத ஆண்களும் இரத்த கொட்டுவதாக ஒரு வதந்தியை பரப்பினர். கடந்த நூற்றாண்டின் ஆரம்ப காலம் வரை கூட இந்த நம்பிக்கை நிலவியது. மாதவிடாய் காலத்தில் உறவு கொண்டால் அரக்கர்கள் பிறப்பார்கள். மாதவிடாய் காலத்தில் உறவு கொள்வதை தவிர்க்க உலகம் முழுவதும் பல நம்பிக்கைகளும் கருத்துக்களும் உருவாக்கப்பட்டது. அதில் முக்கியமானது பிரெஞ்சு சமூகத்தில் நிலவியதாகும். அவர்களின் நம்பிக்கைப்படி மாதவிடாய் காலத்தில் உறவு கொண்டால் அரக்கர்கள் பிறப்பார்கள் என்று நம்பினார். மாதவிடாய் வரும் பெண்கள் சூனியக்காரிகளாக கருதப்பட்டனர். பண்டைய ரோமானியர்கள் மாதவிடாய் சுழற்சியை கொண்டிருந்த பெண்கள் இருண்ட மந்திரவாதிகள் என்று நம்பினர். அவர்கள் ஆலங்கட்டி மலை சூறாவளியை நிறுத்த முடியும் என்று நம்பினார்கள். மேலும் அவர்கள் பயிர்களை அழிக்க முடியும் என்று நினைத்தார்கள். இரத்த போக்கை கட்டுப்படுத்த தவளைகள் எரிக்கப்பட்டது. ஒரு தொட்டியில் ஒரு தவளையை எரிப்பதன் மூலமும் அதன் சாம்பலை பெண்களின் யோனிக்கு அருகில் ஒரு பையில் போட்டு கட்டிக்கொள்வது மூலம் மாதவிடாயின் போது ஏற்படும் கடுமையான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் என்று இடைக்கால ஐரோப்பியர்கள் நம்பினர். மாதவிடாய் இரத்தத்தை குடிப்பது பாலியல் ஆசையை அதிகரிக்கும் உலகின் பல பகுதிகளிலும் இன்றும் நிலவும் திகிலூட்டும் நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். ஆப்பிரிக்காவில் ஒரு ஆணின் காபி அல்லது வேறு பானங்களில் பெண்ணின் மாதவிடாய் இரத்தத்தை கலப்பது அவரை அந்த பெண்ணிடம் மயங்க வைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வழக்கம் இந்தியாவிலும் இருந்தது. இந்தியாவில் நிலவும் நம்பிக்கைகள் இந்தியாவில் மாதவிடாய் குறித்து பல மூட நம்பிக்கைகள் நிலவி வருகிறது. இந்தியாவில் மாதவிடாயில் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு புனித செடிகளுக்கும் அருகில் செல்ல அனுமதி இல்லை. பெண்களின் மாதவிடாய் அவர்களை புனித மற்றவர்களாக மாற்றுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் தொடும் பூக்களும் புனிதமற்றதாக மாறுவதாக மூட நம்பிக்கை இன்றும் நிலவி வருகிறது. ஊனமுற்ற குழந்தைகள் நமது முன்னோர்கள் மாதவிடாய் காலத்தில் ஆண்கள் பெண்களுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தார்கள். ஏனெனில் மாதவிடாய் காலத்தில் உறவு கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள் என்று கூறினர். ஆனால் இதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.